அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள், ஒரு மகிழ்ச்சியின் நாள். தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆகவே நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டாம். அந்த உயிருள்ள தேவன் உங்களோடு கூட வருவார், உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் சில காரியங்களை தெரிந்து கொள்ளும் போது இதைவிட இது பரவாயில்லை, இதைவிட இது மேலானது என்று சொல்லியிருக்கிறீர்கள் அல்லவா? ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளும் பொழுது இந்த பெண்ணை விட இந்த பெண் நன்றாயிருக்கிறாள் என்றெல்லாம் நீங்கள் சொன்னது உண்டு. வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளுதல் வரும் பொழுது உத்தமமான காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், நலமான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். எது வந்தாலும் என்ன என்று சொல்லி சற்று அசட்டையாக இருக்கிறவர்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படுவார்கள். ஒரு வார்த்தையை இன்றைக்கு உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். வசனம் என்ன சொல்கிறது? செவி கொடுத்தல் தான் உத்தமம். எதை விட? பலியை விட. பலர் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தால் சரியாகிவிடும், ஆண்டவருக்கு அதை செய்கிறேன் சரியாகிவிடும், இதை செய்கிறேன் சரியாகிவிடும். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் சொல்கிறார், நீ கொடுக்கிற காணிக்கையை விட நீ என் வார்த்தையை கனம் பண்ணி செவி கொடுக்கிறாயே, அதுதான் உத்தமம். என் அன்பு சகோதரர்களே, என் அன்பு சகோதரிகளே, இன்றைக்கு நின்று நிதானித்து இந்த காரியத்தில் ஒரு முடிவெடுங்கள். ஆண்டவருக்கு எது பிரியம் என்றால் அவர் வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பது தான் பிரியம். உங்களை பார்த்து நேரடியாய் கேட்கிறேன், கடைசியாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசி இடைப்பட்டு நான் இந்த காரியத்திற்கு கீழ்ப்படிந்தேன் செவி கொடுத்தேன் என்று நீங்கள் சொன்ன நாள் எது? அப்படி ஒரு நாள் நினைவில் இருக்கிறதா? அப்படி நினைவில் இல்லை என்றால் இன்றைக்கு நின்று நிதானித்து, தேவனே நான் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்ன வாழ்க்கையப்பா வாழுகிறேன், எதையோ செய்கிறேன் ஆனால் உம்முடைய வசனத்துக்கு நான் செவி கொடுக்கவில்லையே, என்னை மன்னியும், என்னோடு கூட பேசும், உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். வாலிப பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறதைத்தான் எதிர்பார்க்கிறார். வசனத்தை வாசிக்கிறாய் தினமும், ஆனால் அதற்கு செவி கொடுக்கிறாயா? அதற்கு கீழ்ப்படுகிறாயா? அதற்கு கிரயம் செலுத்துகிறாயா? செவி கொடுத்தலே உத்தமம். இன்றைக்கு அந்த உத்தமமான காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், பத்திரமாய் வாழ்வீர்கள். உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, பலியை பார்க்கிலும் ஆண்டவரே செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லி எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்துக்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு வசனத்தை கேட்ட பிள்ளைகள் தங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த உலகத்தோடு ஒத்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க உம்முடைய ஜனத்திற்கு பலன் தாங்கப்பா. இந்த நாளெல்லாம் அவர்களோடு கூட இருங்க, தீமைக்கு விலக்கி தீங்குகளுக்கு மறைத்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க மீட்பரே இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு செவி கொடுத்தல் உத்தமம். செவி கொடுங்கள், சிறப்பாய் வாழ்வீர்கள். காட் பிளஸ் யூ.